நடிகர் சார், மெட்ராஸ் மெக்கானிக்கல் இன்ஸ்டியூட்டில் ஃபைனல் இயர் முடிக்க போகிறேன். என்னோடய ஃபைனல் இயர் ப்ராஜெக்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, பிளாக்ஸ்டோ பெட்ரோல் பைக்கை இ பைக்காக கன்வெர்ட் பண்ண போகிறேன். அவங்க வீடியோவில் போகலாம். நன்றி ஆதிகேசவன். ஆட்டோமொபைல் ட்ரைனிங் தமிழ் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றோம். நம்ம இன்றைக்கி என்ன புதுமையாக பார்க்க போகிறோம் அப்படின்றத முகப்பு பகுதியில் ஆதிகேசவன் உங்ககிட்ட சொல்லியிருப்பார். இது அவருடைய ஃபைனல் இயர் ப்ராஜெக்ட். பெட்ரோல் பைக்கான மேஸ்ட்ரோவை எலக்ட்ரிக் பைக்காக கன்வர்ஷன் பண்ண போகிறாரு. இதுதான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். கூடுதலாக அதிகமான பார்வையாளர்கள் கேட்ட கேள்வியை ஒரு 7 கேள்வியாக தொகுத்து இந்த வீடியோவில் கொடுக்கறதுக்கு முயற்சி செய்கிறோம். வாங்க நம்ம இந்த வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம யூடியூப் சேனலை தொடர்ச்சியாக ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரியும், நம்ம ஒரு வீடியோலையும் ஒரு புதுமையை கொடுத்துட்ருக்கோம். இப்போ இந்த வீடியோவில் என்ன புதுமையாக கொடுக்க போகிறோம் அப்படின்றது ஆல்ரெடி முகப்பு பகுதியில் நம்ம சொல்லிட்டோம். இப்போ நம்ம எலக்ட்ரிக் பைக் கன்வர்ஷன் பண்ணணும் அப்படின்னா, முதல்ல பெட்ரோல் வண்டி ஐசி இன்ஜினை வந்து பெட் டவுன் பண்ணணும். அது ஆல்ரெடி கடந்த வீடியோவில் எக்ஸல் சூப்பர்லேயாக இருக்கட்டும், விக்டர்லேயாக இருக்கட்டும், இல்லை சிபிசெட்லேயாக இருக்கட்டும், நம்ம இது உங்களுக்கு முன்னாடி வீடியோவிலே பார்த்துருக்கோம். இப்போ நம்ம வந்து பெயிண்டிங் கிட் ஏன் கல்றோன்றது இந்த வீடியோவில் கொஞ்சம் கூடுதலாக சொல்லுவோம். காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒயரிங் கிட் வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். எலக்ட்ரிக் பைக்கை பொறுத்த வரைக்கும் ஒயரிங் கிட் தான் மஸ்ட்டு. இப்போ இந்த ஒயரிங் கிட் வந்து இருக்கக்கூடிய வண்டியில் 6 ஆம்ஸ், அதாவது செல்ஃப் ஸ்டார்ட்டுக்கு ஒர்க் ஆகிற மாதிரி தான் ஒயரிங் கிட் போட்டிருப்பாங்க. நம்ம வந்து பார்த்திங்கன்னா 60 வோல்ட்டு 50 ஆம்ஸ் தாங்குகிற அளவுக்கு நம்ம ஒயரிங் கிட்டை வந்து பவர் பண்ணி போடுவோம். இது வந்து ஒரிஜினாலிட்டியாக ஒயரிங் கிட் மாதிரி கம்பெனி அளவுக்கு இருக்கணும் அப்படின்றதுனால முழு பெயிண்டிங் கிட்டையும் கழட்டினா மட்டும்தான் நம்மளால் வந்து பார்த்திங்கன்னா நம்ம போடுற ஒயரிங் கிட்டை அதில் போட முடியும். அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா பெயிண்டிங் கிட்ட வண்டியிலேருந்து கழட்டுறாங்க. சரி, இவங்க அதை இந்த ப்ராக்டிக்கல் ஒர்க்கை அவங்க செஞ்சுக்கிட்டே இருக்கட்டும். நம்ம செவிவழி செய்தியாக நம்மளுடைய பார்வையாளர்களை கேட்ட கேள்வியை ஒன்று ஒன்றா நம்ம கூடுதலாக இந்த தொகுப்பில் கொடுத்துட்டே இருக்கோம். வாங்க நம்ம முதல் கேள்விக்குள்ளே போகலாம். புதுக்கோட்டையிலேருந்து சரவணன்றவர் நமக்கு வாட்ஸ்அப் பண்ணியிருக்கார். சார், நான் புதுக்கோட்டையிலேருந்து சரவணன். நான் என்னுடைய சைக்கிளுக்கு 36 வோல்ட் 12 AH லித்தியம் ஃபாஸ்பேட் பேட்டரி நான் வாங்கியிருந்தேன். 1 இயர் வாரண்டி 40 கிலோமீட்டர் ரேஞ்ச் வரும்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் ஒரு மாதத்துக்குள்ளே எனக்கு 5 கிலோமீட்டர் கூட மைலேஜ் வர மாட்டேன். இது தொடர்பாக அவங்களை நம்ம தொடர்பு கொள்ளும்போது நமக்கு அவங்க சரியாக ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டேன்றாங்க. நம்ம பேசுகிறது அவங்களுக்கு புரிய மாட்டேன்து, அவங்க பேசுகிறது நமக்கு புரிய மாட்டேன்து. இப்போ எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கள் சார், நான் என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிருக்காங்க. இந்த கேள்விக்கான பதிலை வந்து பார்த்திங்கன்னா, நம்ம இதுக்கு முன்னாடியே வந்து கடந்த வீடியோலேயே வந்து தெளிவாக சொல்லியிருக்கோம். நீங்கள் எலக்ட்ரிக் பைக்குடைய ஸ்பேர்ஸ் வாங்க போகிறீங்க அப்படின்னா உங்களுடைய மொழி யாருக்கு தெரியுமோ அவர்களிடம் வாங்கும்போது தான் கரெக்டாக இருக்கும். இல்லை அப்படின்னா நீங்கள் யாரை அதிகமாக நம்புகிறீங்களோ உங்களுக்கு நம்பிக்கைக்குரியவங்கள்ட்ட பொருள் வாங்குங்க நம்ம சொல்லியிருக்கோம். காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவர்கள் வியாபாரம் பண்ணுறதுக்காக வேண்டி, அவங்களுடைய சேல்ஸ் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக வேண்டி ஏதாவது ஒன்று தலையில் கட்டிடுறாங்க. நம்மளும் ஒரு 500 ரூபா 1000 ரூபா கூட கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளும் வாங்கிடுறோம். ஆனால் அது சரியாக வந்து நமக்கு பயன்படாத நேரத்தில் நம்மளுடைய குறைகளை அவர்கள் சரி செய்ய முடியல அப்படின்னா நம்முடைய முதலீடு தான் வந்து பார்த்திங்கன்னா நஷ்டமாக போய் நிற்கும் அப்படின்றத மனசில் வச்சுக்கோங்க. இப்போ அவருடைய கேள்விக்கு நம்ம பதில் சொல்கிறோம். அந்த நிறுவனத்தை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் தொடர்ந்து தொடர்பு கொள்ளுங்கள். அப்படி அவங்களால முடியல அப்படின்னா நம்மளுடைய அட்ரஸுக்கு வந்து நீங்கள் அதை கொரியர் பண்ணுங்கள். நம்ம எங்களால் முடிஞ்ச சப்போர்ட், எங்களால் முடிஞ்ச ஹெல்ப்பை உங்களுக்கு கண்டிப்பாக பண்ணுறோம். 2வது கேள்வி, நண்பர் சல்மான் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா வாட்ஸ்அப்பில் வந்து இந்த கேள்வி கேட்டிருக்காங்க. இவ்வளவு விவரமாக நீங்கள் முழுவதுமாக எப்படி பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஒரு வீடியோ போடுறீங்க, அது யாரும் காப்பி பண்ணி பண்ணிட மாட்டாங்களா அப்படின்றத ஒரு கேள்வி. இதுக்கு வந்து எப்படி பதில் சொல்கிறது? இங்கே யாருமே வந்து பார்த்திங்கன்னா ஓனாக ஒரு விஷயத்தை புதுசாக யாருமே கண்டுபிடிக்கல. யாரோ ஒருத்தர் பண்ணதை நம்ம அதை மெருகூட்டிட்டு தான் இருக்கோம். இங்கே நம்ம எதுவுமே புதுசாக கண்டுபிடிக்கலன்னும் போது நம்ம அதை சொல்லாமல் இருக்கிறதுக்கு வந்து எந்த ஒரு முகாந்திரமும் இல்லையே. நம்ம கருத்தை சொல்லும்போது தான் நம்மளை விட நம்ம அதிக நாலேஜ் உள்ளவங்க வந்து பார்த்திங்கன்னா அதை இன்னும் பெட்டராக பண்ணுவாங்க. அப்படி பெட்டராக பண்ணும்போது தான் புதுசு புதுசாக ஒரு விஷயங்கள் கிடைக்கும் அப்படின்றதான் நம்மளுடைய கருத்து. 2வது, வாழைமரம் கூட தனக்கு பிறகு ஒரு கன்று வச்சுட்டு தான் மறையுது. அதே மாதிரி நம்மளுடைய கல்வி வந்து நமக்கு தெரிஞ்ச கல்வி வந்து பிறருக்கு சொல்கிறது தானே ரொம்ப ஒரு முக்கியமாக இருக்கும். அதனால் நம்மளுடைய இந்த வீடியோவுடைய நோக்கமே எல்லாருமே எலக்ட்ரிக் பைக்குக்கு மாறணும். அது வந்து பார்த்திங்கன்னா கஸ்டமர் ஃப்ரெண்ட்லியாக வரணும். கஸ்டமர் ஃப்ரெண்ட்லியாக வந்தால் மட்டும்தான் எலக்ட்ரிக் பைக் வந்து சக்ஸஸ் ஆகும். இல்லை அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 150 ஆண்டுகளுக்கு முன்பாகவே வந்த எலக்ட்ரிக் பைக்கை எப்படி ஒன்றுமே இல்லாமல் ஆக்கினாங்களோ அதே மாதிரி இதை ஆக்குறதுக்கு வந்து அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. அப்போ கஸ்டமர் ஃப்ரெண்ட்லியாக வரணும்னா அவங்களுக்கு இதை பற்றியான நெளிவு சுழிவுகள் எல்லாமே விவரமாக தெரியணும். நம்மளுடைய இன்ஸ்டியூஷனை பொறுத்த வரைக்கும் எல்லாத்துக்குமே இதை கற்றுக் கொடுக்கணும் அப்படின்றதான் நம்மளுடைய நோக்கமே. இப்போ கற்றுக் கொடுக்கணும்னு முடிவானதுக்கு பிறகு அதில் மறைக்கிறது வந்து ஒரு நல்லா இருக்காது. இருந்தாலும் நாங்கள் சில விஷயத்த வந்து பார்த்திங்கன்னா அவாய்ட் பண்ணி தான் நாங்கள் வீடியோலாம் போடுறோம். உதாரணத்துக்கு லித்தியம் அயன் பேட்டரியில் வந்து நம்ம அந்த வீடியோ போடும்போது சொல்லி தான் போட்டிருப்போம், அது பஸ்ட் ஆயிருன்றதுனால அதை நம்ம ஹைட் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு. சில வெல்டிங் வீடியோ, ஃப்ரேம் வெல்டிங் வீடியோ போடும்போது அதெல்லாம் நம்ம கட் பண்ணி தான் போடுவோம். காரணம்னா அவங்க ஒரு ஆர்வத்தில் ஏதாவது ஒன்று பண்ணி
யூடியூப் சமையல் மாதிரி நானும் வீட்டில் ட்ரை பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஏதாவது ஒன்று மிஸ்ஃபயர் ஆகிடக்கூடாதுன்றது அதெல்லாம் நம்ம கட் பண்ணி தான் போடுவோம். நம்மளை தொடர்பு கொள்ளும் போதும் வீடியோவிலையும் சொல்லுவோம், பக்கத்தில் இருக்க பட்டையில் யூஸ் பண்ணுங்கள், எது இதெல்லாம் அவர்களுக்கு முடியாதோ அதை ப்ரொஃபஷனலாக செய்கிறாங்களே அவங்கக்கிட்ட கொடுத்து பண்ணுங்கள் அப்படின்றதான். நம்ம சேனலுடைய நோக்கமே எல்லா மக்களுக்கும் இதை பற்றியான விழிப்புணர்வு வரணும் அப்படின்றது தானே ஒழிய மற்றபடி வேறு எதுவும் கிடையாது. நன்றி சல்மா. இப்போ வந்து பார்த்திங்கன்னா எலக்ட்ரிக் பைக்காக பெட்ரோல் பைக்காக ஃபிட் பண்ண போகிறாங்க. அதற்கு முக்கியமான விஷயம் ஸ்டே. ஸ்டே வந்து நார்மலாகவே வந்து பேஷன் ப்ளஸ் ஸ்டேவை எடுத்து அதில் வந்து சென்ட்ரு ஸ்டாண்டை மட்டும் எல் கிளாம்ப் கொடுத்து வெல்டிங் பண்ணியிருக்காங்க. அதை தான் வந்து இப்போ ஃபஸ்ட்டு ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. ஸ்டேயை மாட்டிட்டு ஸ்டேயு சாக்காப்சரு இது எல்லாத்தையுமே ஃபிட் பண்ணிட்டாலே ஆட்டோமேட்டிக்காக நமக்கு வந்து பார்த்திங்கன்னா பேக்ரவுண்ட் சப்போர்ட் ஃபுல்லாக கிடச்சிரும். அதற்கு பிறகு அந்த ஸ்டேயில் வந்து பேக்கில் வரக்கூடிய அந்த இந்த வீல் உட்கார இடம் மட்டும் கட் பண்ணி எடுத்துகிட்டு உங்களுக்கு வந்து அந்த வீலை வந்து அப்படியே சொல்கிற மாதிரி தான் இருக்கும். அகைன் அதற்கு பிறகு வந்து பார்த்திங்கன்னா பிரேக் ஒயரு இது எல்லாமே அவங்க அடுத்தடுத்து மெக்கானிக்கல் ஐட்டமாக மாட்டிக்கிட்டே இருப்பாங்க. அவங்க மாட்டட்டும், வாங்க நம்ம அடுத்த கேள்வி போகலாம். ஸ்டூடியோ ராஜேந்திரன் அவர்கள் வந்து தொடர்ச்சியாக அந்த கேள்வி கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. அண்ணா, இந்த மாதிரி வண்டி வந்து ஆட்டோமேட்டிக் சார்ஜ் ஆனால் தான் நல்லாயிருக்கும், இல்லைனா ரொம்ப சிரமமாக இருக்கும், திடீர்னு போகும்போது நின்றுச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படின்றதான் அவங்களுடைய தொடர் கேள்வி. அந்த கேள்விக்கும் நம்ம அவர்களை போலவே நிறைய பேர் இதே கேள்வியை திரும்ப திரும்ப கேட்டுருக்காங்க. இருந்தாலும் நம்ம அந்த அவங்கக்கிட்ட சொன்ன பதிலே இப்போ இந்த யூடியூப் வாயில் அவங்களுக்கு பதில் சொல்லிடுறோம். ஆட்டோமேட்டிக் சார்ஜ் வந்து பண்ண முடியுமா முடியாதா அப்படின்ற ஒரு கேள்வி எழுப்பினோம் அப்படின்னா இங்கே பண்ண முடியாதுன்றது எதுவுமே கிடையாது, நிச்சயமாக பண்ண முடியும். நமக்கு அதற்கான கால அவகாசன்றது அதிகமாக தேவைப்படுது. காரணம் என்ன அப்படின்னா, நமக்கு ஒரு 2-3 வருஷமாக தான் அந்த எலக்ட்ரிக் பைக்குன்றது நமக்கு பரிச்சம். இன்னும் நமக்கு அதை பற்றியான அதிகமான விழிப்புணர்வு, அதை பற்றியான தொழில்நுட்பமும் தொழில் நுணுக்கமும் நமக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா நிச்சயமாக நம்மளால் பண்ண முடியும். கவலைப்படாதீங்க, குறுகிய காலம் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். நம்ம ஆல்ரெடி அதில் வந்து பார்த்திங்கன்னா 50% க்ராஸ் பண்ணி முடிச்சிட்டோம். வரக்கூடிய அடுத்த வீடியோவில் வந்து அந்த வீடியோவை பற்றியான ஒரு சின்ன முகப்பு நம்ம போடுவோம். நிச்சயமாக பண்ண முடியுன்றது நம்ம கருத்து. கொஞ்சம் பொறுங்க, நம்ம அதை ரொம்ப அழகாக செஞ்சு எப்படி பண்ணலாம் அப்படின்றது வரைக்கும் நிச்சயமாக நம்ம இந்த வீடியோவே போடுவோம். எல்லாருமே ஆட்டோமேட்டிக் சார்ஜ் வண்டி ஓட்டுறதுக்கு இறைவன் அருள் புரிவான், நம்மளும் அதற்குண்டான முழு முயற்சியும் செய்வோம். நன்றி. இப்போ வந்து பார்த்திங்கன்னா அவங்க ஆல்ரெடி செஞ்சு வச்சுருந்த ஒயரிங் கிட்ட அப்படியே தூக்கி அசம்பிள் பண்ணுறாங்க. இப்போ அந்த ஒயரிங் கிட்ட தூக்கி அசம்பிள் பண்ணிவிட்டு அகைன் வந்து பிஎல்டிசி பிரஷ்லெஸ் டிசி கண்ட்ரோலர் இதை வந்து ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு கனெக்டரையும் வந்து ஜாயின் பண்ணுறாங்க. அடுத்த கேள்வி ஒரு நண்பர் கேட்டிருக்காரு. என்னுடைய தம்பி வந்து பார்த்திங்கன்னா 8ஆம் கிளாஸ் தான் படிச்சிருக்காரு, அவருக்கு வந்து சரியாக எழுத படிக்க தெரியாது, அவரை வந்து உங்களுடைய இன்ஸ்டியூட்டில் சேர்த்துக்குவீங்களா அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி கேட்டிருக்காரு. கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா சேர்த்துக்கலாம். அவர் வந்து நம்மளுடைய கல்வி நிலையத்தில் படிக்கிறதுனால எந்த ஒரு குறையும் கிடையாது. காரணம் என்ன அப்படின்னா, இது வந்து ஸ்கில் ட்ரைனிங் சொல்லுவோம், திறன் மேம்பாடு. ஆனால் நம்ம வந்து வரக்கூடிய மாணவர்கள்ட்ட தெளிவாக சொல்லுவோம், கொஞ்சமாவது எழுத படிக்க தெரிஞ்ச மாணவர்களாக இருந்தால் மிகவும் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. காரணம் என்ன அப்படின்னா, அவர்கள் நாளைக்கு ஒரு ஸ்பேர் பார்ட்ஸ் ஒரு பேர் எழுதி கொடுக்கணும், அங்கே போய் ஒரு ஸ்பேர் பார்ட்ஸ் வாங்கணும் அப்படின்னு அதனுடைய பேர் எழுதி தெரிஞ்சால் வந்து மிகவும் நல்லாயிருக்கும் அப்படின்றதான். ஆனால் நம்ம அட்மிஷனுக்கு வரும்போது அவர்களை வந்து பார்த்திங்கன்னா ப்ராக்டிக்கலாக தான் மஸ்ட் அதிகமாக நம்ம செக் பண்ணுவோம். நம்ம வந்து திரும்ப திரும்ப வந்து ப்ராக்டிக்கலாக செக் பண்ணி அவர்கள்கிட்ட அந்த ஸ்கில் வந்து இருக்கா, அப்படி நம்ம சொல்லிக் கொடுக்குறது வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு அந்த ஸ்கில் வந்து உள்ளே போய் சேருமா அப்படின்றதெல்லாம் நம்ம வந்து திரும்ப திரும்ப கொடுக்குற அந்த ப்ராக்டிக்கல்லையும் நேரடியாக எடுக்கிற இன்டர்வியூலையும் வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு தெரிஞ்சிடும். அப்படி நம்ம செக் பண்ணி எடுக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா நம்ம தெளிவாகவே சொல்லுவோம், நீங்கள் இங்கே ஃபீஸை கட்டி வேஸ்ட் ஆகிறது வேஸ்ட், எங்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா அதிகமான அட்மிஷன் கொடுக்க முடியாது, குறைந்த மாணவர்கள் தான் நாங்கள் அட்மிஷன் கொடுக்குறோம். அப்படி கொடுக்கும்போது எங்களுடைய மாணவர்கள் அடுத்து ஒரு 5 வருஷத்தில் ஒரு ஆளாக இருக்கணும் அப்படின்னா, அப்படி யார் வந்து ஆர்வமாக இருக்காங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் அட்மிஷன் கொடுக்குறோம்னு சொல்லி தான் நம்ம கொடுக்குறோம். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அவர் படிக்கிறாரு படிக்க தெரியல அவருக்கு எழுத தெரியல அப்படின்றது வந்து ஒரு பெரிய குறையாக நீங்கள் பார்க்க வேணாம். அவர்கிட்ட உண்மையாகவே அந்த திறன் பயிற்சி நம்ம கொடுக்கும்போது அவர்கிட்ட அந்த ஸ்கில்லை வந்து வாங்கக்கூடிய ஆற்றல் இருக்குது அப்படின்னு நம்ம கண்டறிஞ்சிட்டோம் அப்படின்னா நிச்சயமாக அவருக்கு வாய்ப்பு கொடுப்போம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி நம்ம போட்டு வச்சுருந்த ஒயரிங் கிட்டில் அந்த ஒயரிங் கிட்டுக்கும் கீப்பட்டா மெயின்லேருந்து ஆரம்பித்து எல்லா ஒயரிங் கிட்டுக்கும் கண்ட்ரோலருக்கும் மோட்டருக்கு உண்டான ஒட்டுமொத்த சாக்கெட்டையும் ஜாயின் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ நம்ம பார்க்குறது வீலுடைய ஆர்பிஎம் செக் பண்ணுறோம். நம்ம டேக்கோமீட்டர் மூலிமா வீலுடைய ஆர்பிஎம் செக் பண்ணுறோம். நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஸ்லோ மீடியம் ஃபாஸ்ட் இதில் நம்ம ஆர்பிஎம் செக் பண்ணுறோம். இது ஆர்பிஎம் பர்ஃபெக்டாக இருந்தால் மட்டும்தான் நம்ம வந்து அடுத்து எல்லாத்தையும் ஃபிட் பண்ணிவிட்டு
மோட்டர் ரன் பண்ணும்போது ஆர்பிஎம் கரெக்டாக இருந்தால் மட்டும்தான் நம்ம வந்து பார்த்திங்கன்னா பேக் பண்ணி கீழே வந்து ட்ரையலுக்கே இறக்குவோம். காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸ்லோவில் வந்து 400 ஆர்பிஎம்மும், மீடியமில் 450 ஆர்பிஎம்மும், ஃபாஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா 550 ஆர்பிஎம்மும் வரணும். கடைசி கேள்வி, நம்ம திருச்சியிலேருந்து அன்பண்ண கேள்வி கேட்டிருக்காரு. ஆனால் நாங்கள் வந்து தமிழகத்தில், அதுவும் திருச்சியில் வந்து இந்த பைக் வியாபாரம் வந்து வாங்கி விற்கிறோம் அப்படின்னு நினைக்கிறோம், அதுக்கு நீங்கள் உதவி செய்வீங்களா அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காரு. நிச்சயமான நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த தொழிலை ஊக்குவிக்கிறதுக்காக வேண்டி தான் நம்ம அதிகமான முயற்சி எடுத்துக்கிறோம். இது தொடர்பாக அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில் நம்ம ஒரு ஒரு மாவட்டத்துலேயும் வந்து ஒரு விழிப்புணர்வு நம்ம பண்ணணும் அப்படின்றத வந்து நம்ம குறிக்கோளாக இருக்கோம். கண்டிப்பாக நீங்கள் துவங்குங்க, உங்களுக்கான அனைத்து உதவியும் நம்ம செய்வோம். நீங்கள் அதை பற்றி கவலையே படாதீங்க. நம்ம அதை எங்கே வாங்கலாம், எங்கே விற்கலாம், எப்படிலாம் நம்ம வந்து இந்த பிஸ்னஸை பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஒட்டுமொத்தமான அனைத்து தகவலும் உங்களுக்கு அந்த கேம்ப்லேயே கொடுக்கப்பட்டுரும். இருந்தாலும் நம்ம அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில் உங்களுடைய எண்ணமும் வந்து பார்த்திங்கன்னா இந்த இபைக்கை வந்து மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்றது தான். அப்படி இருக்கும்போது நமக்கு அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு பாசிட்டிவ் தான். அதனால் கவலைப்படாதீங்க, நீங்கள் தைரியமாக ஸ்டார்ட் பண்ணுங்கள். உங்களை போன்ற எல்லாத்துக்கும் நம்ம சொல்கிறது என்னென்னா, நீங்கள் இந்த எலக்ட்ரிக் பைக் தொடர்பான ஃபீல்டில் நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணணும், ஸ்டார்ட் அப் பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஸ்டார்ட் பண்ணுங்கள். உங்களுக்கான முழு உதவியும் மெட்ராஸ் மெக்கானிக்கல் இன்ஸ்டியூட்டையும் வண்டியுடைய எல்லா பார்ட்ஸையும் மாட்டியாச்சு. இப்போ நம்ம வந்து ட்ரையல் பார்த்துட்டோம் அப்படின்னா நமக்கு அந்த மோட்டருடைய பாஸ்ட்டு, சப்போர்ட்டு, பேலன்ஸு, இது எல்லாமே நமக்கு தெரிஞ்சிடும். அப்படி தெரிஞ்சிச்சு அப்படின்னா எல்லாமே கரெக்டாக இருந்ததுன்னா ப்ராஜெக்ட் சக்ஸஸ், அவ்வளோதான். இது வரைக்கும் நீங்கள் இந்த வீடியோ முழுசாக பார்த்துருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பற்றியான ஏதாவது கேள்விகள் இருந்ததுன்னா கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம அடுத்த வீடியோ சந்திப்போம். அதுவரை மாவட்டம் பத்து நிமிஷம் கூப்பிட்டுமா? வாட்ஸ்அப் மட்டும் நம்பர் பண்ணிடுங்க, நான் பார்த்துட்டு உங்களுக்கு அனுப்பிவிடுங்க. ஆமா, ஸ்கின் எப்படி?